சென்னையில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்கா உள்ளிட்ட முக்கிய பூங்காக்களில் தலைமைச் செயலாளர் இறையன்பு நேரில் ஆய்வு செய்தார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், எந்தெந்த பூங்காக்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது, ஆய்விற்கான காரணம் என்ன? தலைமைச் செயலாளர் இறையன்பு, அதே போல ககன்தீப் சிங் பேடி சென்னை கார்பரேஷன் கமிஷனர், அதே போல மண்டல ஆர்டிசி என்று சொல்லக்கூடிய மண்டல துணை ஆணையர் ஐஏஎஸ் அதிகாரிகளுடன் தலைமைச் செயலாளர் அவர்கள் இன்றைக்கு பூங்காக்கள் நிலைமை குறித்து ஆலோசனை செய்து வருகிறார். ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு தொடர்ச்சியாக 20 ஞாயிற்றுக்கிழமை இந்த மழைநீர் வடிகால் குறித்து இறையன்பு ஆய்வு நடத்தி இருந்த நிலையில் பூங்காக்கள் நிலை, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல நிறைய பேர் வாக்கிங் போவாங்க, நிறைய செடி கொடிகள் வந்து அங்க வந்து சரியா மெயின்டைன் பண்ணாம இருந்தது. இந்த நிலையில அந்த குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள் என பலரும் வந்து புகார் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், அந்த மத்திய சென்னை ஆர்டிசி ஷேக் அப்துல் ரஹ்மான் ஐஏஎஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள், வட சென்னையுடைய துணை ஆணையர் சிவகுரு பிரபாகரன், அதே போல பார்க்கக்கூடிய காட்சி இந்த அண்ணாநகர் டவர் பூங்காவில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் அந்த பகுதியை சென்ற எம்எல்ஏ அங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பூங்காக்களுடைய பயன்பாடு என்பது அதிகரித்து வருகிறது. நாளடைவில் வந்து மக்கள் வந்து வாக்கிங் போறது உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக பூங்காக்களுக்கு கார்பரேஷன் பூங்காக்களுக்கு சென்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், அதே போல கழிப்பறைகள் எல்லாம் முறையாக இருக்கிறதா என்பது குறித்து தலைமைச் செயலாளர் ஆய்வு மேற்கொண்டார்.